அடுத்த கேள்வி, இந்து கோவில்களில் இருக்கும் கடவுள்கள் யார்? அற்புதமான கேள்வி. கடவுள்கள், கடவுள் யார்ன்றது நம்ம பார்த்தோம். அதாவது இந்த விழிப்பு நிலையை கடந்து, விழிப்பு நிலையில் நாம் என்னவா இருக்கோம், இந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமான உடலோட ஒரு உயிர் மாதிரி, அது வந்து எண்ணமாக மனமாக இருந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த இந்து கோவில்களில் நிறைய வடிவங்களில் நிறைய விதமான கடவுளர்களை காமிச்சு அங்கே கோடானு கோடி பேர் இந்த இந்தியாவில் அப்படியே படையெடுக்கிற மாதிரி போய் கும்பிடுறாங்க. வாழ்க்கையே அது பின்னாடி கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்ன்ற லெவலில் வாழ்க்கையே, இந்தியா பூரா வாழ்க்கை எங்க எந்த ஊர்லேயும் வந்து ஒரு கோவில் இருக்கும், அந்த கோவிலை சுற்றியே பேரே வச்சிருக்கும். தமிழ்நாடு பூரா இருக்கிற ஊர்னுடைய பேர்லாம் என்ன, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்தந்த இறைவனோட பேராக இருக்கும். சிதம்பரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்து அம்பரம், அதாவது அறிவை ஆகாயமாக ஆடையாக கொண்ட தன்மைனு பேர். சிதம்பரம்னா அம்பரம்னா ஆடை, இங்க வந்து சித்து அறிவு, அது பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒரு ஸ்தலம். அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் கூட முக்கியமா வந்து கடவுளையே, அந்த ஊர்னுடைய கடவுள் முக்கியமா அந்த ஊர் கடவுளை கொண்டது. கடவுள் அங்க வசிக்கிறார், அவர் எங்க வசிக்கிறார், அந்த கோவிலில் வசிக்கிறார், அவர் பேரையே அந்த ஊருக்கு வச்சிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து அறிவையே அறிவையே ஆடையாக கொண்டது பேர் சிதம்பரம். அதை போல இங்கே வந்து அங்கே வந்து ஒரு நடராஜர் கோலத்தில் அவர் இருக்கார். இப்படி வந்து எல்லா திருப்பதி, திருவெண்ணைநல்லூர், திருவாவடுதுறை எல்லாம் போட்டுங்க, எல்லாம் திரு திரு நிறைய திருவுலையும் இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர், அந்த ஸ்ரீன்ற வார்த்தைகள் அப்படின்னு எல்லாம் கம்ப்ளீட் தமிழ்நாடு கோட்டை, இந்த கோவில்களுடைய கோட்டை. சரி, இந்த இப்படி வந்து நீங்க என்ன சொன்னீங்க, கடவுள்னா தூங்கின்னு இருக்கிற மனுஷனுக்கு உள்ளுக்குள்ள, அதாவது ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும் ஒரு தன்மையில தூங்கிக்கிட்டு இருக்கிற மனிதன் ஒவ்வொருத்தனுமே கடவுள் சொல்றீங்க. ஆனா இங்க வந்து நான் எழுந்த பிறகு பார்த்தா என்ன வந்து நீங்க கடவுள்னு சொல்லல, ஆனா கோவிலை காமிச்சு கோவிலில் இருக்கிற இவங்கள்லாம் கடவுள்னு எல்லாரும் சொல்றாங்க, நீங்களும் சொல்றீங்க. இந்த கடவுளர்கள் யாருன்னு இப்ப கேள்வி, கரெக்டான கேள்வி. அந்த ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறத உள்கடந்து, நீங்க உள்கடந்தா தானே இந்த விழிப்பு நிலையில உங்களுடைய மனம் மறைச்சிக்கிட்டு இருக்கு, எண்ணங்கள் மறைச்சிக்கிட்டு இருக்கு, மறைச்சிட்டு இருக்கு கடவுளை, உங்களுடைய கடவுள் தன்மை தான். அப்புறம் உங்களோட புத்தியை மறைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த புத்தியும் மன எண்ண ஓட்டங்களுமாக இருப்பது வந்து, உணர்ச்சிகளும் எண்ண ஓட்டங்களுமாக இருப்பது நான் பாவம், நானுன்னு தானே நீங்க சொல்லிக்கிறீங்க. நான் அப்படி தானே சொல்லணும், நானும் தானே சொல்லணும். ஸோ நான் என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில், அதே மாதிரி அவனை, அவளை, அவர்களை, அவைகளை அப்படின்னு, உன்னை, உங்களை அப்படின்னுட்டு எல்லா விதத்திலையும் இந்த இந்த மாதிரியான வேற்றுமை உறுப்புகள் இருந்துகிட்டே இருப்பாங்க. இதுதானே நம்ம வந்து ஓயாம சுத்திக்கிட்டு இருக்கோம் விழிப்பு நிலையில. அப்போ இந்த உணர்ந்தவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த நமக்கு பிறகு உணர்ந்தவர்கள் நான் சொல்றேன், இவங்கெல்லாம் யாரு, அந்த இறைவனை தரிசிச்சுட்டு அது மயமாகவே இருந்தவர்கள். இப்ப நம்ம இறைவனா எங்க இருக்கோம்னு சொல்றேன், நான் ஆண்டவனா கடவுளா எங்க இருக்கும்னு சொல்றேன், ஆழ்ந்தவருக்கும் அங்க இருந்து தரிசிச்சவங்க, ஓஹோ இந்த பொருள் வந்து நாம் மயமாகவே இருக்கிறது, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு, ஆனா விழிப்பு நிலையில இல்லை. அந்த ஆழ்ந்த உறக்க நிலையை இங்க கொண்டு வரணும், அது வந்து கடவுள் தன்மையே. அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க உணர்ந்துட்டாங்க, அதுக்கு வடிவம் இல்லை. வடிவம் இல்லைன்னாலும் இந்த வடிவத்து மூலமாக தான் அவன் வந்து உள்ள போனோம். ஏன்னா எழுந்தவன் வந்து வடிவம் கொண்டவன். ஃபர்ஸ்ட் வந்து அவன் உணர்ச்சிக்கு ஒரு வடிவம் இருக்கு, அவனாக எழும்ப வைப்பதே வந்து ஒரு உணர்ச்சி. அந்த உணர்ச்சியில வந்து பார்க்கும் உணர்ச்சி இருக்கு, கேட்கும் உணர்ச்சி இருக்கு, பாடும் உணர்ச்சி இருக்கு, சுவைக்கும் உணர்ச்சி இருக்கு, இப்படின்னு உடம்பு சம்பந்தப்பட்ட உணர்ச்சிகளுக்கு இறைவனை தேடும் உணர்ச்சி கூட இருக்கு.
ஸோ இப்படி இருக்கிறவனுக்கு அவன் உணர்ச்சியை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு உருவத்தை அவனை போலவே படைச்சு மனித வடிவமே கொடுத்து பெண் வடிவத்துக்கு அம்பாள்னு சொல்லி இல்லாட்டி தாயார்னு சொல்லி ஆண் வடிவத்துக்கு சிவபெருமான் சொல்லி இல்லாட்டி மகாவிஷ்ணுன்னு சொல்லி இல்லாட்டி வேற வேற மூர்த்திகள் வேற வேற பெயர்கள் எல்லாம் வடிவங்கள் கோவில்கள் அப்படி படைச்சு அங்க அங்க வந்து கருவறையும் படைக்கிறாங்க. அங்க கருவறையில மூலவர்னு வைக்கிறாங்க. அதுக்கு பக்கத்திலேயே அந்த மூலவருக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உற்சவர்னு ஒருத்தர் இருப்பார். இப்ப வந்து சிதம்பரமே எடுத்துக்கோங்களேன். சிதம்பரத்துல வந்து வெளியில எடுத்துக்கிட்டு வருது உற்சவ மூர்த்தி. உள்ள கருவறையில ஓயாமல் அசையாமல் இருப்பவர் மூலவர். மூலவர்ன்றது என்ன? நம்மளுடைய ஆழ்ந்த உறக்கம். சோ இந்து கோவில்களில் வந்து இந்த மாதிரி ரெண்டா இருக்கு, முக்கியமா ரெண்டா இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, கிளியரா ரெண்டு விதமா தான் பிரிக்கிறாங்க. என்ன பிரிக்கிறாங்க? பரம்பொருளாகவே கடவுளாகவே இறைவனாகவே ஆழ்ந்த உறக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் நனவு என்ற ஒரு நிலையும் கனவு என்ற ஒரு நிலையும் உற்சவ மூர்த்திகளாக அறியும் நிலைகளாக சுட்டறிவை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. இவைகளும் அதுவே அப்படின்றது எப்படி உங்களுக்கு காமிக்கிறது? அதனால என்ன பண்ணாங்க, கோவிலாவே ஸ்தாபிச்சிட்டாங்க. வச்சு மூலவர் மாத்திரம் என்னைக்கும் வழியில வர மாட்டார். உற்சவ மூர்த்திகள் வந்து 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 உற்சவத்துக்கெல்லாம் வருவாங்க, மற்ற ஆராதனைகளுக்கு வருவாங்க. அவங்களுக்கு எல்லா விதமான இதுவும் நடக்கும். சில சமயம் வந்து சில கோவில்கள் வந்து சுயம்பு மூர்த்தின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தண்ணி கூட ஊற்றி குளிப்பாட்ட முடியாது. ஆனால் எல்லா மூர்த்தி உடம்பு எடுத்தாச்சு, உருவம் கொண்டாச்சு. யாரு ஆக்சுவலாக? நாமே. நமக்கு போதிப்பதற்கு உணர்த்துவதற்கு உணர்ந்த மகான், உணர்ந்த சித்தர், உணர்ந்த ஞானி, உணர்ந்தவர்களுடைய இறந்த பிறகு அவர்களை சமாதி பண்ணி அவர்களுடைய பிராணன் மறைஞ்ச இடத்துல அவங்களுடைய ஸ்தூல தேகம் மறைஞ்சு விழுந்ததை அப்படியே சமாதி பண்ணி அது மேலே எழுப்பப்பட்டவைகள் இந்த கோவில்கள். இன்னும் அப்படின்னா எவ்வளோ பவர் இருக்கும், அவங்க உணர்ந்ததெல்லாம் அந்த கோவில்களில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ கொங்கண மகரிஷியினுடைய இருப்பிடம் தான் வந்து அந்த அவருடைய சமாதியில் கட்டப்பட்டு தான் வெங்கடாஜலபதி கோவில், திருமலையில் இருக்கிற திருமலை திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதி அவருடைய கோவில். இந்த மாதிரி வந்து சித்தர்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், உணர்ந்தவர்கள், மகான்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே அவ்வளோ பாரம்பரியம் மிக்கது. எதை உணர்த்திருக்காங்க? நீ வந்து மூலவர், உண்மையில் நீ மூலவர். ஆனால் இந்த மூலவர் வந்து நேரடியாக நீ உணராததனால் இப்பொழுது பிறவி எடுத்திருக்கிறாய், மனிதனாக பிறந்திருக்கிறாய், உற்சவ மூர்த்தியாக உன்னை நினைத்து கொண்டிருக்கின்றாய். உற்சவமூர்த்தி சத்தியம் இல்லை, உற்சவமூர்த்தி உற்பத்தி ஆவதும் மூலவரில் இருந்தே. மூலவருக்கு வடிவம் கிடையாது, ஆனாலும் அவரையும் நாங்கள் வடிவத்தில் சிருஷ்டி செய்து வைத்து உன்னுடைய ஆழ்ந்த உறக்கத்திற்கு உன்னை திருப்பி அனுப்பித்து உள்நோக்கி உன்னை போகச் செய்து உன்னை உள்நோக்கி பார்க்க வைத்து உன்னை உணர வைக்கணும். நான் மூலத்தில் அசையாதவன், பேச்சற்றவன், மௌனமானவன். இங்கு வந்து அதுவே இதுவாக வருகின்றது. ஆனால் இது அதுவல்ல, அது தனியாக இருக்கு அப்படின்றத உணர்த்துறதுக்கு பர்மனண்ட்டாக அவனுடைய வாழ்க்கை முறையே இப்படி போகணும்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள் உணர்ந்ததை அப்படியே கோவில்களாக வடித்தார்கள். ஸோ கோவில்களில் இருப்பது எல்லாமுமே நம்மை உள் திருப்பி உள்கடக்க செய்து உண்மையான மூலவரை தரிசிக்க செய்வதற்குத்தான். ஸோ இந்து கடவுள்கள், இந்து கோவில்களில் இருக்கும் கடவுள்கள் அத்தனை பேரும் இந்த பாங்கில் இந்த சத்தியத்தின் அடிப்படையில், ஏன்னா நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இறந்து விடுவதில்லை. அதன் மூலமாக அவர்கள் குறிப்பதும் மரணம் பொய், பிறப்பும் பொய், பிறந்தவனும் பொய்யன், பிறந்து இறக்கப் போகின்றவர்களும் பொய்யர்கள், உண்மையில் நாம் இவைகள் இல்லை, உள்ளதான் இருக்கும் ஆழ்ந்த உறக்கத்தில் அப்படின்றத சதா வந்து பிறவி எடுத்திருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும். இதுல வந்து வெறும் தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா மாத்திரம் கிடையாது, பிரபஞ்சத்திற்கே உணர்த்தியவர்கள் ஞானியர்கள் மகான்கள். அதுதான் நடந்தது. அதை காண்பிக்கும் விதமாக
அங்கு இருக்கும் கடவுள்கள், கடவுள் விக்கிரகங்கள் எல்லாம் சத்தியமான உண்மை. நாம் அனைவரும் நமது ஆழ்ந்த உறக்கத்தில் உண்மையான கடவுளர்களே. அங்கு வந்து வடிவம் கிடையாது, அசைவு கிடையாது, மௌனம் சுகமயமாக வேற இருக்கின்றோம். இதை குறிப்பதற்காக சத்து சித்து ஆனந்தம், அறிவுமயமாக இருப்பது சித்து, சத்மயமாக என்றும் நீங்காத ஆழ்ந்த வர்க்கத்துல தனியாக நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருடைய தூக்கமும் இது வரைக்கும் 750 கோடி, இப்ப 750 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்னாடி எத்தனை கோடி வாழ்ந்தாங்களோ, இன்னும் எத்தனை கோடி வரப்போகின்றார்களோ, எல்லாரும் அவர்களுடைய ஆழ்ந்த வர்க்கத்தில் கடவுளர்களே. சோ கடவுள் உள்ள இருக்கிற கடவுளை இந்து கோவில்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அவ்வளோ அற்புதமாக சதா உணர்த்துவதற்காக, மனிதனை உய்வடைவதற்காக, இந்த உண்மையை உணர்வதற்காக படைக்கப்பட்டது. அத்தனை கோவில்களும் சத்தியமே உண்மையை உணர்த்துவதற்காக ஏற்பட்டவை. அப்படவே பதில்.